சும்மா ஒரு சாதாரண வாய் தகராறுக்காக 11 பேரை வெட்டி கொண்டாங்க, 12 பேரை வெட்டி கொண்டாங்க, ஓட ஓட விரட்டி வெட்டி கொண்டாங்க விழுப்புரத்தில். முதல்ல வந்து போலீஸ் எங்கே வருவான்னா காலனி பக்கம் தான் வந்து நுழைவான், திம்மு 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 திம்முன்னு வந்து நுழைவான், அடிப்பான், விரட்டி அடிப்பான், கும்பலாக நிற்காதையம்பான், ஊட்ட கொடுத்தனவன் நடந்துக்கிட்டு இருப்பான், ஊரை கொடுத்தலாம், வன்முறை வெறியாட்டத்தை நடத்தலாம், படுகொலைகள் நடத்தலாம், சட்டம் ஒன்றும் செய்யாது. கோயிலில் நுழைவுன்னு உரிமை கேட்டதற்காக 5 பேர் படுகொலை. ஒவ்வொரு 10 ஆண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு படுகொலை எழுந்திருக்கும். 57 எடுத்துக்கிட்டிங்கனாக்க முதுகுளத்தூரில் படுகொலை, முதுகுளத்தூர் கலவரம், தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய வன்கொடுமைகளில் அங்கங்கே 4 நடக்குது. 57 67 68 தான் வந்து உங்களுக்கு வெண்மணி படுகொலை, 77 வந்து விழுப்புரம் படுகொலை. சும்மா ஒரு சாதாரண வாய் தகராறுக்காக 11 பேரை வெட்டி கொண்டாங்க, 12 பேரை வெட்டி கொண்டாங்க, ஓட ஓட விரட்டி வெட்டி கொண்டாங்க விழுப்புரத்தில். மார்க்கெட்டில் நடந்த சின்ன வாய் தகராறு, உடனே வான் சாதி ஏன் சாதி அவெல்லாம் கீழ் சாதிக்காரன் வந்து அடிச்சிட்டான், கை வச்சுட்டான். இப்போ வதந்திகளை பரப்புவாங்க, வதந்திகளை பரப்பி உடனே ஆட்களை திரட்டி 77 விழுப்புரம் படுகொலை. அதே காலகட்டத்தில் ஊஞ்சனையில் 5 பேர், 79 நினைக்கிறேன், கோயிலில் நுழைவுன்னு உரிமை கேட்டதற்காக 5 பேர் படுகொலை. 87 போடி மீனாட்சிபுரம் கலவரங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட அப்படியே பல்க் பல்காக கொலை பண்ணியிருக்கிறாங்க, கொத்து கொத்தா கொத்து கொத்தா. சாதி வெறியர்கள் குறிஞ்சாங்குளத்தில் 4 பேரை வெட்டி படுகொலை செய்தார்கள். மேலவளவில் 97 பேர் படுகொலை. அதே மாதிரி சாதி வீரர்கள் மட்டும் கிடையாது, காவல்துறை, காவல்துறை ரெண்டு சமூகங்களுக்கு இடையில் மோதல் நடக்குதுன்னா உடனே வந்து சட்டம் ஒழுங்கு, இது லாண்ட் ஆர்டர் இஷ்யூ அப்படிதான் பார்ப்பாங்க. ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்கன்னா ரெண்டு பேர் மோதல, ஆதிக்கம் செலுத்துறவன் தாக்குதல் நடத்துறான், பலவீனமானவன் அடி வாங்குறான், அது எப்படி மோதல் சொல்ல முடியும்? அது வந்து வன்முறை வெறியாட்டம், ஒரு சமூகத்தின் மீது இன்னொரு சமூகம் நிகழ்த்துகிற சாதி வெறியின் அடிப்படையிலான வன்முறை வெறியாட்டம், அது வன்கொடுமை. அது போய் மோதல்னு சொல்றதே, மோதல்னா ரெண்டு பேரும் சமமானவன் மோதிட்டா தான் மோதல். மேடையில் ஏறி ரெண்டு பேரும் பாக்ஸர், பாக்ஸர் ரெண்டு பேரும் ட்ரெயின்டு, ரெண்டு பேரும் வந்து ஈக்குவல் வெயிட்டு, ரெண்டு பேரும் சமமான எடை உள்ளவன், ரெண்டு பேரும் சமமான பயிற்சி உள்ளவன், ரெண்டு பேருக்கும் அந்த டெக்னிக் தெரியும் எப்படி நாக் அவுட் பண்ணுறதுன்னு, அந்த உத்திகள் தெரியும். அவன் ரெண்டு பேரும் மோதிட்டான், அதுதான் மோதல் பேர். இவன் நிராயுதபாணி, அவன் ஆயுதபாணி. அவன் பெரும்பான்மை என்கிற நீண்டகால உளவியல் அவனுக்குள்ள வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் நினைச்சா என்ன நினைச்சோம், போலீஸை மதிக்க மாட்டாங்க, சட்டத்தை மதிக்க மாட்டான், நேராக அவனே தண்டனையை கொடுப்பான், வன்முறையில் இறங்குவான். அப்போ போலீஸ் வந்து அதை சேலஞ்சாக எடுத்துணும், ஏன்டா நாங்கள் இங்கே எதுக்கு இருக்கிறோம், எங்கிட்ட வந்து நீ புகார் சொல்லணும்னு, நீ அவனை போய் கேட்க மாட்டான், நீ ஏதாவது துண்டறிக்க போட்டால் என்கிட்ட வந்து சொல்லணும், நீ என்ன போய் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறம்மா. போலீஸ் போலீஸை பொறுத்த வரையிலும் வலுத்தவர்களின் பக்கம் நிற்கக்கூடிய பலவீனமான ஒரு துறை காவல்துறை. அவன் வந்து எவன் பெரும்பான்மையாக இருக்கிறானோ, எவன் வலுத்தவனாக இருக்கிறானோ அவனோட வந்து ஈல்டாயிரும், அவனோட சேர்ந்துக்குவான், அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அங்கே லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவான். முதல்ல வந்து பாதிக்கப்பட்ட தரப்பில் தான் கைது பண்ணுவான், நாங்கள் வந்து நீங்கள் மறியல் கிரியல் பண்ணக்கூடாது, உங்களை நாங்கள் செக்யூர் பண்ணி பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டா தான் அவங்கள நாங்கள் தேடுவோம். அவங்கள தேடுறதுக்கு முதல்ல நம்மளை வந்து தூக்கிட்டு போய் உள்ளே போடுவோம். இது போலீஸுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று. ஆகவே இந்த சாதிய வன்கொடுமைகள் தொடர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தோழர்களே, இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்பது வரும் போகும் அது அல்ல, அரசு என்பது பர்பெச்சுவேட் ஒன்று, அது அந்த ஆட்சியில் தான் அதிகமாக நடந்துச்சு, இந்த ஆட்சியில் தான் அதிகமாக நடந்துச்சுங்கிறதெல்லாம் ஆர்கியூமெண்ட். ஸ்டேட் ஸ்டேட்டுங்கிறது நிரந்தரமான ஒன்று, அதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அது ஸ்டேட்னா மாநிலம்னு அர்த்தம் இல்லை, அரசுன்னு ஒரு பொருள் இருக்குது. ஸ்டேட்னா மாநிலம் மட்டும் பொருள் கிடையாது, அரசுன்னு ஒரு பொருள் இருக்குது. ஸ்டேச்சுட்டரி அப்படின்னா அரசு சார்ந்த அப்படின்னு அர்த்தம், சட்டம் சார்ந்தன்னு அர்த்தம். ஸ்டேட் என்பது அரசு, அது ஒரு கட்சி வரும் போகும் 5 வருஷத்தில், ஆனால் அரசுங்கிறது நிலையாக இருந்துகிட்டே இருக்கும், அரசுங்கிறது நிலையாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த அரசு எப்போதுமே எளியவர்களை நசுக்கக்கூடிய பண்புள்ளதாகவே இருக்கிறது. எளியவர்களுக்கான சட்டங்கள் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தாத நிலையிலேயே இருக்கிறது. இப்போ தாஸ் சொன்னார், ஆனால் அந்த இழப்பீடு தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை அந்த குடும்பத்துக்கு.
வேலை வாய்ப்பு கேட்டோம், வேலை வாய்ப்பு கொடுக்கல. நம்ம சட்டம் சொல்றபடி பார்த்தா இந்த சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி இந்த மாதிரி படுகொலையானவர்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு நிலம் வழங்க வேண்டும். குறைந்தது 2 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் நிலம் உடனே கொடுக்கணும். அதை ஆந்திராவில் கொடுக்குறாங்க, கேரளாவில், கர்நாடகாவில் கொடுக்குறாங்க, தெலுங்கானாவில் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த மாதிரி படுகொலையான தலித் குடும்பங்களுக்கு உடனடியாக அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி 7.5 லட்சம் மாநில அரசே தனிப்பட்ட முறையில் அவங்க விருப்பப்பட்டது 5 லட்சத்துக்கு மேலே எவ்வளவுனாலும் கொடுக்குறாங்க மாநில அரசினுடைய நிதியிலிருந்து. இந்த மாதிரி படுகொலையானவர்களுக்கு, காயமடைந்தவர்களுக்கு மாநில அரசின் பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் வழங்கப்படுகிறது, தமிழ்நாட்டில் கிடையாது. அதுவே நம்ம இந்த மாதிரி அரசியல் ரீதியாக போராட்டம் நடத்துறதால தான் உடனே வந்து கொடுக்குறாங்க. இல்லைன்னா நாங்கள் எழுதியிருக்கோம், மாவட்ட ஆட்சியில் போய் கேட்டால் நாங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் சார், அது செக்ரட்டரியேட் போயிருக்கு, அங்கேருந்து வரும், வந்தவொடனே நாங்கள் செக் கொடுத்துட்றோம். இந்த இயக்கங்கள் எல்லாம் தோன்றி போராட்டம் நடத்துறதுனால ஒரு சில இடங்களில் 2.5 லட்சத்தை முதல்ல கொடுப்பான், அப்புறம் சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு கொடுக்குறோம் சார்ப்பான். ஆனால் ஆந்திராவில் எடுத்துக்கிட்டு தான் தெலுங்கானா எடுத்துகிட்டா அந்த சட்டம் சொல்லுகிற முழு தொகையையும் கொடுப்பதோடு மாநில அரசின் பங்களிப்பையும் உடனே கொடுக்கிறார்கள், வேலைவாய்ப்பு கொடுக்கிறார்கள். இதெல்லாம் வந்து இப்போ வந்து அமெண்டட் ஆக்டில் நிறைய இன்னும் அதை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. புகார் கொடுத்தா அந்த புகாரை வந்து தமிழ்நாட்டில் வாங்கவே மாட்டாங்க. சண்டை போட்டால் வாங்கி வச்சுக்கோ, எஃப்ஐஆர் போட மாட்டான். சண்டை போட்டால் எஃப்ஐஆர் போடுவோம், யாரையும் கைது பண்ண மாட்டான். சண்டை போட்டால் எவனையாவது கைது பண்ணுவான், சம்மந்தம் இல்லாத ஆட்களை கைது பண்ணுவான், அவனை உடனே பெயிலில் விட்டுருவான். நீ சண்டை போடாமல் அது முடிஞ்சு போச்சு வெளியே போனீங்கன்னா 2 ஒரே மாதத்தில் அடுத்த கூட்டத்தில் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டின் விழிக்கண் கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது, விழிப்பு மற்றும் கண்காணிப்பு கூட்டம், உனக்கே தெரியாமல் அதை ரெஃபர் பண்ணிடுவான், தள்ளுபடி பண்ணிடுவான். இப்போ இது ஏன் தொடர்கிறது? இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடந்தால், சட்டம் கடுமையாக நம்மை தண்டிக்கும் என்கிற அச்சம் இருந்தால் இது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். ஆனால் ஏன் குறையில? 57 முதுகுளத்தூர் கலவரம் நடந்தது, அதுக்கு 10 ஆண்டுகளில் வெண்மணி படுகொலை நடக்குது, அதிலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படலை. இதில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் நிரபராதனை விடுதலை செய்யப்படுறான். விழுப்புரத்தில் 77 அந்த படுகொலை நடக்கிறது, யாருமே தண்டிக்கப்பட்டதாக சான்றுகள் இல்லை. ஊரை கொளுத்தலாம், வன்முறை வெறியாட்டத்தை நடத்தலாம், படுகொலைகள் நடத்தலாம், சட்டம் ஒன்றும் செய்யாது. போலீஸ் அந்த நேரம் சட்டம் ஒழுங்குக்காக சிலரை கைது செய்யும், சம்பந்தமே இல்லாதவர்களை பிடிச்சி உள்ள போடுவாங்க. அந்த சாதியை சார்ந்தவர்கள்ங்கிறதுக்காக யாரும் கையில் கிடைக்கிறவங்க 4 பேர் பிடிச்சி நம்பர் காட்டுவான், சார் இங்கே வந்து 10 பேர் கைது பண்ணிட்டோம், எஸ்சி தரப்பில் அங்கே 15 பேர் கைது பண்ணியிருக்கிறோம், ஈக்குவலாக பண்ணியிருக்கிறோம் சார். உண்மையான குற்றவாளிகள் A1, A2, A3 அவங்க எங்கேயும் மறைஞ்சிட்டான் சார், தெரியல, தேடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த போலீஸ் பேசிட்டு இருப்பாங்க, ஏபி போட்டுக்கோமா, ஏபின்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டுக்க முடிஞ்சாமீன். உண்மையில் சாதி இங்கே நிலைத்திருப்பதற்கு, சாதி வெறியர்களை விட, இந்த சமூக கட்டமைப்பை விட அரச பயங்கரவாதம் தான் மிக முக்கியமான காரணம். இந்த போட்டுகளுக்கு பெயர் தான் ஸ்டேட் டெரரிசம். நான் பல மேடைகளில் பேசுவேன், 2 பேர் சாதி அடிப்படையில் மோதிக்கிறவன் வந்து 2 பேரையும் விட்டுட்டு போலீஸ் விலகிட்டான்னா எவன் ஜெயிக்கிறான்னு தெரியும், உலகத்துக்கு எவன் ஜெயிக்கிறான்னு தெரியும். ஆனால் முதல்ல வந்து போலீஸ் எங்கே வருவான்னா காலனி பக்கம் தான் வந்து நுழைவான், திம்மு 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 திம்முன்னு வந்து நுழைவான், அடிப்பான், விரட்டி அடிப்பான், கும்பலாக நிற்காதையம்பான், ஊட்ட கொடுத்தனவன் நடந்துக்கிட்டு இருப்பான், கொலை செஞ்சவன் நடந்துக்கிட்டு இருப்பான். இந்தியா முழுவதும் இது, தமிழ்நாட்டை நான் மனசில் வச்சுட்டு பேசல, இந்தியா முழுவதும் உள்ள யதார்த்தமான நிலை இது, இந்தியா முழுவதும் உள்ள நிலை இது. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்குள்ள, பியூரோக்ரட்ஸ்க்குள்ள இந்த பாலிசியை டிசைட் பண்ணுறவன், அதிகார பீடங்களில் அமர்ந்திருக்கிறவன் எல்லார் மத்தியிலையும் ரத்தத்தில் குருதியில் ஊறி போய் கிடக்கிற உணர்வு, சாதி உணர்வு. அது சாதி பற்று ஒருத்தருக்கு இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இன்னொரு சமூகத்தின் மீதான வெறுப்பு, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. எதன் மீதும் ஒரு பற்று இருக்கலாம், தமிழ் பற்று இருக்கலாம், ஏன்னா இன்னொரு மொழி மீது வெறுப்பு இருக்கக்கூடாது. அந்த பற்று என்னவா மாறுதுன்னா வெறுப்பாக மாறுது, வெறுப்பின் மூலம்தான். அப்போ வந்து இந்து மத பற்று தப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஆனால் அதை முஸ்லீம் வெறுப்பாக மாத்திரம், கிறிஸ்தவ வெறுப்பாக மாத்திரம். அப்போ இஸ்லாமிய கிறிஸ்தவ வெறுப்பின் மூலம்தான் இந்துக்களை ஒருங்கிணைக்க முடியுங்கிற ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க, அதுதான் ஆபத்து, அதை தான் நம்ம கண்டிக்கிறோம். அப்படித்தான் இங்கே சாதி, ஒவ்வொருத்தருக்கும் சாதி, நான் இந்த சாதின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறதோ, அதுக்கு ஒரு பெருமைப்பட்டுக்கிறதுக்கோ, ஒரு புறம் அது சரின்னு நம்ம ஏற்றுக்கிட்டாலும் கூட, அது என்னவா மாறுகிறதுன்னா இந்தியா முழுவதும் தலித் மக்களின் மீதான வெறுப்பாக அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது.
அவன் நிராயுதபாணியா இருக்கிறான், வன்முறை இல்லாதவனா இருக்கிறான். ஆனாலும் கூட ஒருத்தன் செய்த தப்புக்கு ஒட்டுமொத்த கிராமத்தையே சூறையாடுவது, தீ வைப்பது என்பது இந்தியா முழுவதும் உள்ள ஒரு காமன் ஃபினாமினாவாக இருக்கிறது, ஒரு பொது கேரக்டராக இருக்கிறது. ஏன் இந்த இந்த அறிக்கையை வெளியிடக்கூடிய இந்த அரங்கத்தில் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால், தோழர்களே, இது ஒரு ஊரில் நடந்த பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு நடந்த பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சியில் இருந்தபோது நடந்த பிரச்சனை என்று இதை சுருக்கி நாம் மதிப்பீடு செய்யக்கூடாது. இதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய கருத்தியல் பின்னணியும் காரணமாக இருக்கிறது, நீண்ட நெடிய வரலாற்று பின்புலமும் காரணமாக இருக்குது. ரொம்ப நாளாக இதை தக்க வச்சுட்டு இருக்காங்க, ஒரு ப்ரொலாங்கு கிரைசிஸாக இது இருக்கிறது, ஒரு நெடுங்கான பிரச்சனையாக இது இருக்கிறது. இதையெல்லாம் தொடர்ச்சியான கருத்து பரப்பல் மூலமாகவும், ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதன் மூலமாகவும், எல்லா சமூகத்திலும் இருக்கிற ஜனநாயக சக்திகளை அடையாளம் காண்பதன் மூலமாகவும், பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய தோழர்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதன் மூலமாகவும் தான் இதை வென்றெடுக்க முடியும். இந்த உண்மையறியும் குழுவிலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கட்டாயம் இருக்க வாய்ப்பில்லை. ஜனநாயக சக்திகளாக இந்த தோழர்கள் ஒருங்கிணைந்திருக்கார்கள். ஒவ்வொரு சமூகத்திலும் ஜனநாயக சக்திகள் உண்டு. வன்னியர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் அல்லது பறையர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட முரண்பாடு, மோதல், கொலை என்றாலும் கூட வன்னியர் சமூக தரப்பிலும் ஜனநாயக சக்திகள் உண்டு. சமூக அடையாளம் எதுவாகவும் இருக்கலாம், ஆனால் சமூகத்தை உற்று நோக்குவதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை உண்டு. சாதிய பார்வை, மதம் சார்ந்த பார்வை, மொழி சார்ந்த பார்வை, கட்சி சார்ந்த பார்வை, குழு சார்ந்த பார்வை, கொள்கை சார்ந்த பார்வை, ஜனநாயகம் சார்ந்த பார்வை என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷன், ஒரு பார்வை உண்டு. ஆகவே ஒரு சமூக அடையாளம் என்றவுடன் அந்த சமூக அடையாளத்தை கொண்ட அனைவருமே அதே பார்வையை கொண்டவர்களாக இருப்பார்கள், அதே உணர்வை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்ற முடிவுக்கு நாம் வந்துவிடக் கூடாது. ஒரு கட்சியை சார்ந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே பார்வை இருக்கலாம், ஒரு சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஏறத்தாழ ஒரே பார்வை கொண்டவர்களாக அவர்கள் வளர்க்கப்படுவார்கள். மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் என்றால் இதிலே இடம்பெற்றுள்ள தோழர்கள் வெவ்வேறு பார்வையை கொண்டவர்களாக இருக்க முடியாது, ஒரே பார்வையை கொண்டவர்களாக வளர்க்கப்படுவார்கள். ஒரு சாதி சங்கம் என்றால் அந்த சாதி சங்கம், அந்த சங்கத்தில் இடம்பெற்றுள்ள அத்தனை பேருமே ஒரே பார்வையை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த சாதி சங்கத்தின் பார்வையையே அந்த சாதி முழுவதும் கொண்டிருப்பார்கள் என்ற முடிவுக்கு நாம் வந்துவிட முடியாது. வன்னியர் சங்கத்திற்கு ஒரு பார்வை இருக்கலாம், ஆனால் வன்னியர் சமூகம் முழுவதும் அந்த பார்வையை கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வர முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பார்வை இருக்கலாம், அந்த கட்சியில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரே பார்வை இருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற சமூகத்திற்கு அவர்களின் பார்வை அப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே நாம் ஜனநாயக சக்திகள் என்று யாரை சொல்லுகிறோம் என்றால், அனைத்து சமூக தரப்பிலும் உள்ள ஜனநாயக பார்வை உள்ளவர்களை ஜனநாயக சக்திகள் என்று சொல்லுகிறோம். எனவே அனைத்து தரப்பிலும் உள்ள ஜனநாயக சக்திகளுக்கு இது ஒரு சிறந்த கையேடாக அல்லது ஒரு வரலாற்று ஆவணமாக, அங்கே நடந்தது என்ன என்பதை சொல்லக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சான்றாவணமாக அமையும். ஒரு ஆய்வை மேற்கொண்டு, கள ஆய்வை மேற்கொண்டு இந்த நூலை வெளியிட்டதற்காக மீண்டும் ஒருமுறை என்னுடைய நிஜார்ந்த பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.